ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனலில் ரீசெண்டாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக பிடிஎஸை பற்றியும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கீழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட பிளாக்பிங்கை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் பிளாக்பிங்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முதல்ல இந்த பிளாக்பிங் அப்படிங்கிற இந்த நேம் எங்கேருந்து வந்துச்சு, அதே மாதிரி இந்த பிளாக் பிங்க் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கேபாப் கேர்ள்ஸ் குரூப் எப்படி உருவானாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு பார்க்கலாம். ஒய்ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பிளாக்பிங்கை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க முத முதல்ல கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 21 கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு கேபாப் பேண்ட் குரூப்பை தான் கிரியேட் பண்ணாங்க. 21 கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த பேண்ட்லையும் பிளாக்பிங்கில் இருக்க மாதிரியே 4 க்யூட்டான பொண்ணுங்க இருக்கிறாங்க. இந்த ஒய்ஜி என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய நோக்கமே உமன்ஸோடைய பவரை உலகம் முழுக்க காட்டணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமே. இது உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஸோ அதோட வெளிப்பாடு தான் 21 கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கேபாப் பேண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா உலகத்துடைய மோஸ்ட் பாப்புலர் அதுக்கப்புறம் பெஸ்ட் கேபாப் கேர்ள்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிக்குது. உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய ரீச் அந்த 21 கேர்ள்ஸ் அப்படிங்கிற அந்த பேண்டு கிடைச்சதுனால இந்த ஒய்ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேண்டை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பேண்டுக்கு ஆரம்பத்தில் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா பிங்க் பங் அப்படிங்கிற அந்த நேமை தான் வைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிளாக் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பிளாக் பிங்க் அப்படிங்கிற இந்த நேமுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து அழக பிரதிபலிக்கும், அதே மாதிரி பிளாக் கலர் வந்து திறமையை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளாக் பிங்க் அப்படிங்கிற அந்த நேமை அந்த பேண்டுக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பிளாக் பிங்க் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது அந்த க்யூட்டான 4 பொண்ணுங்க தான். ஆனால் ஆரம்பத்தில் இந்த பிளாக் பிங்க் பேண்டில் மொத்தம் 9 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த ஒய்ஜி என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் அளவில் ஆடிஷன் வச்சு 9 மெம்பர்ஸும் மொத்தமாக இந்த பிளாக் பிங்க் செலக்ட் பண்ணாங்க. எதுக்காக குளோபல் அளவில் ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒய்ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டாக மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் ஆடிஷன் வச்சு அது மூலமாக 9 மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சரி, இப்போ உங்களோட மனசில் ஒரு டவுட் வந்திருக்கும். இப்போ பிளாக் பிங்கில் 4 மெம்பர்ஸ் தானே இருக்கிறாங்க, அப்போ மீதி 5 மெம்பர்ஸ் எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சரை ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் 2வது பார்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த 2வது பார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் இப்போவே சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பேங், வின்னர், எபிக் ஐலாண்ட் இந்த மாதிரியான ரெக்கார்ட் நேமுக்கும் இந்த பிளாக் பிங்க் வந்து சொந்தமாக இருக்கிறாங்க. ஒரு கேர்ள்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு இவங்க ஒன்றும் சாதாரணம் கிடையாது. இந்த ஒய்ஜி என்டர்டெயின்மெண்ட் எப்படி இன்டர்நேஷனல் பிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த பிளாக் பிங்கும் ஒரு இன்டர்நேஷனல் கேபாப் குரூப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அது ஒரு வகையில் உண்மை தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பிங்கில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய 4 மெம்பர்ஸுமே வேற வேற கண்ட்ரியை சேர்ந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரியும். மற்ற கேபாப் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற வேற கண்ட்ரியோடைய லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இங்கிலீஷ் கூட அவங்களால ஈஸியாக பேச முடியாது. ஆனால் இந்த பேச்சுக்கெல்லாம் பிளாக் பிங்க்கிட்ட இடமே கிடையாது. அவங்களுக்கு தாய், ஜாப்பனீஸ், அதுக்கப்புறம் மாண்டரின், சைனீஸ், கொரியன் இப்படி சொல்லிட்டு 4 லாங்குவேஜ் தெரியும். இங்கிலீஷும் ரொம்ப அசால்ட்டாக பேசுவாங்க. ஸோ குளோபல் ஆடிஷன் மூலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து செலக்ட் ஆனதை வச்சு இவங்க இன்டர்நேஷனல் கேபாப் பேண்ட் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. சரி, இதுவரைக்கும் இவங்க 4 பேரும் 4 கண்ட்ரியை சேர்ந்தவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். காமனாக இவங்களுக்குள்ள என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? பிளாக் பிங்கில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு ஜாப்பனீஸ் ரொம்ப நல்லாவே தெரியும், 2 பேர் சைனீஸ் கற்றுட்டு இருக்காங்க, 3 பேத்துக்கு இங்கிலீஷ் ரொம்ப நல்லாவே பேச வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் பிங்கில் இருக்கக்கூடிய லீசா அப்படிங்கிறவங்களுக்கு நான் முதல்ல சொன்ன 4 லாங்குவேஜ் அதுக்கப்புறம் இங்கிலீஷையும் சேர்த்து இந்த 5 லாங்குவேஜையும் அசால்ட்டாக பேச தெரியும். நம்ம ஊர்லலாம் இங்கிலீஷையும் தமிழையும் பேசும்போதே நிறைய ஃபிலி மிஸ்டேக் வரும். ஆனால் இவங்களுக்கு 5 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்களேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பிளாக் பிங்கில் யாரை மொதல் மொதல் அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஜெனியை தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஜெனி கிட்டத்தட்ட ட்ரெயினிங்காக மட்டுமே 5 வருஷம் 11 மாதம் எடுத்துக்கிட்டாங்களாம். ஜெனியும் சிசோவும் மட்டும்தான் கொரியா சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஜெனி தான் ஃபர்ஸ்ட் சோலோ ஆல்பத்தை பிளாக் பிங்க்காக போட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெனி ஃபர்ஸ்டாக ஃபியூச்சர் 21 அப்படிங்கிற ஒரு வீடியோவில் மெயின் கேரக்டராக ரோல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பிளாக் பிங்க்குள்ள ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே. நான் முதல்ல சொன்ன மாதிரியே பிளாக் பிங்க்காக முதல் சோலோ ஆல்பத்தை போட்டதும் நம்ம ஜெனி தான். ஸோ ஜெனியுடைய அந்த ஆல்பம் தான் நிறைய பேரால் பார்க்கப்பட்ட ஒரு ஃபீமேல் கேபாப் ஸ்டாரோடைய ஆல்பம் வீடியோ அப்படிங்கிற பேருக்கும் சொந்தமாக இருக்குது. இது கூடவே ஜெனியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஜெனி போடக்கூடிய எல்லா காஸ்ட்யூமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா கோச்சல்லா அப்படிங்கிற இடத்துல முத முதல்ல ஒரு கேர்ள்ஸ் கேபாப் பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணது யாருன்னா அதுவும் நம்ம பிளாக்பிங்க் தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோச்சல்லா சூப்பர் மியூசிக் ஃபெஸ்டிவலில் ஏப்ரல் 12, 2019 பிளாக்பிங்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அமெரிக்க மக்கள் இடையில அவங்க ரொம்ப பேசு பொருளாகிறாங்க, அவங்களோட மனசுலையும் இடம் பிடிக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு பண்ண அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்பட ஒரு யூடியூப் சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே நெட்ஃப்ளிக்ஸில் பிளாக்பிங்க் லைட் அப் த ஸ்கை அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. இது இப்போ கூட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்கு. அதுக்கப்புறமா பிளாக்பிங்க் வந்து 2 டூரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, மொத்தமாக 40 ஷோ, அதில் 626,025 அட்டனன்ஸ். இந்த ப்ராசஸ் நடக்கும் போதே $26.5 million வந்து அவங்க ஏர்னிங்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கூட வெறும் 9 சாங்ஸை மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நிறைய பிளாக்பிங்கை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ட் 2 உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ பார்ட் 2 வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட BTS பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ட்ரோல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லா வீடியோஸோட லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. பார்ட் 2 மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சேகர். பை பாய்.